நம்ம ஊர் மொழியில் நமக்காக ஒரு டெக் சேனல். வெல்கம் பேக் டு தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நான் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக ஒரு சின்ன செல்ஃபோன் கடை நீங்கள் வச்சுருக்கிறீங்களா, ஒரு மினிமம் எப்படி சொல்கிறது 1 லட்சம் ரூபாய்லாம் செலவு பண்ணி ஓசியை கிட்டு ஓசியை மிஷினு வேக்யூமு அப்படி இப்படின்னு வாங்க முடியலையா? உங்களுக்கு எல்லாருக்கும் உண்மையாக சொல்கிற ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீட்டிங் செக்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு பபுள் ரிமூவர், அதாவது ஓசியைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பபுள் ரிமூவர். இதை மட்டும் வச்சு ஓசியை பண்ண முடியும்னா கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த மிஷினை வாங்கினா மட்டும் போகிறோம், நீங்கள் 100% நீங்கள் ஓசியை பண்ணலான்றதை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அதுவும் கிளியராக 0 பபுளில் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மிஷினோட விலை வெறும் 20,000 மட்டுமே. ஆச்சரியமாக இருக்குது இல்லை? எனக்கு தான் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மிஷினை நான் ஃபஸ்ட்டு எத்தனையோ என்கிட்ட வீடியோ போட சொல்லி ஆஃபர் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 20,000 கொடுத்து வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 சில நாள் கிட்டே யூஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இது வரைக்கும் என்னோட நான் அதிகம் கடையில் இருக்க மாட்டேன். ஸோ 17 மொபைல் 17 18 இருக்கும், நான் சரியாக கவுண்ட் டவுன் பண்ணல. அந்த அளவுக்கு இதில் போட்டேன், 0 பபுள் இருந்துச்சு. நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு 5 மொபைல் போடுங்க வச்சுக்கோங்க, இல்லை வேணாம் மேக்ஸிமம் 1 மந்த்துக்கே 20 மொபைல் போடும்போதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 20 மொபைலில் இதில் நீங்கள் ஓசியை அடித்தாலே உங்களோட இந்த மிஷினோட காசு வந்துடும்ன்றது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். உண்மையுமே இது சூப்பரான ஒரு பபுள் ரிமூவர்லேயே சொல்லலாம். நீங்கள் நிறையா கேட்கலாம் இந்த பபுள் ரிமூவர் எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வாங்கும் போது கிடைச்சிரும். இப்போ நம்ம ஒரு 2 மொபைலை வந்து பபுள் ரிமூவரில் போட்டு செக் பண்ணி காட்ட போகிறோம். இது எங்கே வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது தம் இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்லலாம் என் வீடியோ நிறையா பார்க்குறீங்க, நம்மளுக்கு அனலைசரில் தெரியுது. ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம், 20,000 தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஏகே என்ற ஓசிஎம் மிஷின் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20,000 இந்தியா முழுவதுமே இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆஃபர். அது இல்லாமல் நீங்கள் ஒரு 65,000 70,000 எம்ட்ராயங்கள்லாம் வாங்கினாக்களோ அதுக்கு வாரண்டி கிடையாது. பட் இந்த மிஷினுக்கு உங்களுக்கு 6 மந்த்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. நம்ம முடியல, என்னாலும் தான் நம்ம முடியல. ரொம்ப நல்லா இருக்கும் மிஷின், உண்மையாகவே சொல்லலாம். ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய கடைக்கு இது யூஸ்ஃபுல்லான மிஷினு. ஏன்னா அவங்களாம் பெரிய பெரிய மிஷின் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன கடைக்கு அதிகம் என்னால் 1 லேக்கு அவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ண முடில அப்படி நீங்கள் வச்சுருக்கிறவங்க, அங்கங்கே அலைஞ்சி தான் நம்ம ஓசியெல்லாம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷின் உண்மையாகவே. ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு ஓசியம் மிஷின்ன்றது உண்மையாகவே நாமளே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதோட கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள். மேற்கொண்டு என்ன டீட்டெயில் வேணுமே நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்கள், அவங்க சொல்லுவாங்க. அதர்வைஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், வாரண்டி பக்காவாக பண்ணி தராங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 35 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும். ஏன்னா என்னால் தூக்க முடியல, ஒரு 35-40 கேஜி இருக்கும். ஃபுல்லாக ஸ்டீல், அதாவது அயனில் செய்யப்பட்டது, ஃபுல்லாகவே இரும்பு, பக்காவாக இருக்குது, பக்கா சேஃப்டி. உங்களுக்கு ரொம்ப அதிக மெக்கானிசம்லாம் இல்லை, சிம்பிளாக செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு மிஷின் வந்து இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, கம்ப்ரஸர்லாம் தனியாக கொடுப்பாங்களா, அதெல்லாம் கிடையாது. மிஷினோட சைஸே இவ்வளோதான், உண்மையாக காம்பாக்டாக இருக்குது. ஒரு பெரிய மைக்ரோ ஓவன் சைஸுக்கு தான் இருக்குதே இது ஆக்சுவலாக, அதுக்கு மேலே இல்லை. ஆனால் வெயிட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சேஃப்டிக்காக அவங்க வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, 40 கிலோ இரும்பு, 1 கிலோ கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் கணக்கு போனாலும் அதுவே எங்கேயே போகுது. எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வாரண்டியோட ட்ரைனிங் சப்போர்ட்டோட என்ன கேட்டால் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணி தராங்க. இது ஸ்டார்டிங்கிறதால தான் அந்த ரேட் தராங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஒருவேளை இவங்களும் பிக்கப் பண்ணால் நாளைக்கு ரேட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு இந்த மிஷின் வேணும் கொஞ்சம் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து மேனுஃபேக்சர் வந்து வீக்லி 10-15 தான் பண்ணுறாங்க. எல்லா டீட்டெயில் நான் கேட்டேன், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நீங்கள் எது கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க நம்ம இது மாதிரி வீடியோ பண்ணுறோம், யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷினை வாங்கி போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் சொல்லுங்கன்னாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு மிஷின் வேணும்னா கீழே இருக்க ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மிஷினை பற்றி இது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ரியலாகவே நாங்கள் ஒரு 2 டிஸ்பிளேயை வந்து போட்டு எப்படி பபுள் ரிமூவ் பண்ணுறதுன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காட்டுவோம். இன்னொரு விஷயம், இந்த ஓசிஏ அதாவது ஓசியில் சாரி இது ஹீட்டிங் செக்ஷனோடு இருக்கிற இந்த பபுள் ரிமூவரில் எத்தனை ஒரு நேரத்தில் எத்தனை மொபைலை நீங்கள் பபுள் ரிமூவ் பண்ணலாம்னா 5 டிஸ்பிளே டச்சே நீங்கள் ஒரேடியாக 5, அதாவது 5 காம்போவை நீங்கள் ஒரேடியாக உள்ளே போடலாம். 5 காம்போ 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். மேற்கொள்ள எல்லா டீட்டெயிலும் வீடியோ பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து எடுத்து போட போகிறோம். அதேமாதிரி இந்த மிஷினை வந்து இது வரைக்கும் வேறு எந்த சேனல்லையுமே இது பண்ணலை. அது இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதர் மொழியில் பார்த்தாலும் இது இந்தியா ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கேருந்து ஒன்று நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு மிஷின் கையில் வரும். ஓகே வாங்க வீடியோவில் போகலாம்.
ஓகே, இந்த வீடியோ வந்து முழுசாக ஓசியை எப்படி போடுறதுன்ற வீடியோ கிடையாது. இந்த மிஷினில் எப்படி ஓசியை போடுறதுன்ற வீடியோ தான் இது ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக ஓசியை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜ் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது, அதை ஃபுல்லாக பாருங்கள். இல்லை மேலே ஐ பட்டனாகவும் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டு காலில் அந்த வீடியோ வரும், நெக்ஸ்ட் அந்த வீடியோ தான் ப்ளே ஆகும். ஸோ இந்த வீடியோ இந்த மிஷினில் எப்படி ஓசியை போடுறதுன்றது தான். இதுக்கு முன்னாடியே இதை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணுறது எப்படின்றது ஒரு ரெண்டு மூணு வீடியோவை போட்டோம், அதனால் இப்போதைக்கு பாஸ் மோஷனில் வருது. இன்னொரு விஷயம், இந்த மிஷினை நீங்கள் பே பண்ணி வாங்குறீங்கன்னா அவங்க ஒரு சில ரெக்யூர்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க வாரண்டி. நீங்கள் பிரித்து அதை எதனா பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாரண்டி க்ளைம் பண்ண மாட்டேன்னு கட்டாயம் சொல்லிடுறாங்க, கண்டிஷனாக சொல்கிறாங்க. இந்த பிரிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வாரண்டியும் 1 இயர் வரைக்கும் சப்போர்ட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பார்க்குறோம் ஓசிஐ ஷீட்டு. இதில் ஏன்னா நீங்கள் வேறு என்ன ஷீட்டு யூஸ் பண்ணுமா ஸ்பெஷலாலாம் நாங்கள் கேட்டு பார்த்தோம் இந்த மிஷினுக்கு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் என்ன ஷீட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி இன்னொரு ஒரு சில டீட்டெயிலும் கேட்டோம், இது என்ன ஸ்ப்ரேலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்டோம். அப்படின்னா எதுவுமே இல்லைங்க, நாங்கள் மிஷின் கொடுக்கும்போது இதில் ப்ரொபஸ்னலாக எப்படி ஒட்டணுன்ற ட்ரைனிங் மட்டும் நாங்கள் கொடுப்போம். அதனால் மிஷினை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் கொரியர் பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து கஸ்டமர் எங்கள் கிட்ட வரும்போது ஒரு 2 கிட்டு 3 கிட்டு இடத்தாந்தா அவங்களே க்ளீன் பண்ணி அவங்களே ஓசியை போட்டு திருப்தியாக இது பண்ணி அதோட கைடு எல்லாமே கைட்லைன்ஸு மற்றபடி அதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி வாரண்டி எப்படி க்ளைன் பண்ணுவோம் எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது தான், ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிங்கன்னா ஒரு 20,000 நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதேமாரி இதுக்கு முன்னாடி நான் ஊசியை ஒட்டந்தே கிடையாது அப்படின்னுக்குள்ள நீங்கள் கஷ்டப்பட வேணாம். இவர் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க ஃப்ரேமே இல்லாமல் தான் ஒட்டுறாங்க. ஜஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் பண்ணிங்கனே போனாவே போதும், வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக ஒரு ட்ரைனிங்லாம் இல்லை தேவைப்படாது. இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி ஓசியவே பண்ணதே இல்லைனாலும் கவலைப்பட வேணாம். அவங்க என்ன சொல்கிறாங்களா, இந்த மிஷினை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மிஷினோட. ஏன்னா இங்கேயே இப்போ நம்ம இதை அடித்து காட்டுற ஷாப்லேயே 2-3 மிஷின் நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம ஷாப்பில் தான் போட்டு காட்டணும், உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறீங்க, நம்ம ஒட்டணுன்னே சின்ன சின்ன பபுள் தெரியுது சுற்றி, லெஃப்ட் சைடு ரைட் சைடு வீடியோவில் நல்லா பார்க்குறீங்க, சென்டரில் நல்லாவே பபுள் தெரியுது. நான் இது ஒரு நிமிஷம் நான் இதை நல்லாவே காட்டுறேன், தெரியுதுங்களா? சைடில் சின்ன சின்ன பபுள் உங்களுக்கு தெரியுது, இந்த பக்கம் ஒரு நீட்டான ஒரு பபுள் தெரியுது, நிறைய பபுள் வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் எப்படி போனோம்னா ஃபர்ஸ்ட் ரெட் கலர் சுவிட்சி ஹீட்டிங் செக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க, இது ஹீட் பண்ணணும். இப்போ 46 ஆகுது டைமிங் உங்களுக்கு. ஸோ அந்த 46லேருந்து 49 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதாவது என்னென்னா 3 நிமிஷம் அது ஹீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ இன்னொரு வாட்டிக்குலாம் காட்டுறேன், ஏன்னா காம்போவில் மேலே தெரிஞ்சுங்களா ஃபுல்லாகவே சின்ன சின்ன பபுள் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஏன்னா நம்ம இதை கையால் தான் ஒட்டியிருக்கோம். அதேமாரி சொல்கிறேன், இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு கையால் ஒட்ட தெரியாட்டாலும் இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு 1 hour 2 hourலேயே கொடுத்துட்றாங்க. இப்போ 48 49 ஆகிடுச்சு, 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ அது ஹீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா சாம்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஆகிற பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ப்ரெஷர் வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலரில் ஒரு சுவிட்ச் இருக்கும், அதான் ஏர் ப்ரெஷர் சுவிட்சு. அந்த சுவிட்சை நம்ம ஃபுல் லாக் பண்ணிவிட்டு ஏர் சாம்பரை ஃபுல் லாக் பண்ணிவிட்டு அந்த ஏகேன்றது வந்து சென்டராக வந்தால் ஃபுல் லாக்காக இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த நீல கலர் சுவிட்சு அதான் ஏர் சாம்பர் சுவிட்சு, அந்த சுவிட்சை நீங்கள் போட்டிங்கன்னா ஏர் கம்ப்ரெசர் வழியாக உங்களுக்கு சாம்பர் ஃபுல்லாகுது. இந்த ஏர் ஃபுல்லாகும் போது லைட் லீக்கேஜ் உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சால் நீங்கள் சரியாக மூடலைன்னு அர்த்தம். அப்படி மூடாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லைட் லீக்கேஜ் தான் இருக்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க சேஃப்டிக்காக மட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுது ஒரு நிமிஷத்தில் 90 கிட்டே வந்துடுச்சு ப்ரெஷரு, அவங்க 60 வச்சாலே போதும், 60 மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் சேஃப்டி செக் பண்ணதுக்காக 90 ப்ரெஷர் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், யூஸ் பண்ணியிருக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு, நான் சாம்பர் உள்ள செல்லு வச்சுட்டேன், கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன், கரண்ட்டு போனாலும் இந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் கரண்ட்டை பற்றி பயப்படவே வேணாம். ஒரு வாட்டி ப்ரெஷர் லோட் ஆயிடுச்சுன்னா கரண்ட் போனாலும் இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்கள் அந்த ப்ரெஷர்லே 5 செல்லு வரைக்கும் உள்ளே வச்சு நீங்கள் வந்து பபுள் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம், இப்போ 10:10 வச்சோம், சாரி 10:50 வச்சோம், 10:57 கிட்டே ஆயிடுச்சு. ஸோ ப்ரெஷர் வந்து ஆஃபில் தான் இருக்குது, இன்னும் மிஷினு ப்ரெஷர் வந்து அப்படியே லைட்டாக குறைஞ்சி 60 கிட்ட வந்துடுச்சு. உங்களுக்கு 60 வச்சாலே போதும்னு நல்லாவே சொல்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் எங்களோட யூஸுக்காக 90 வச்சோம், நீங்கள் வந்து 60 வைங்க, மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர் ப்ரெஷர் வால்வை வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்படி
கட்டி விட்டால் உள்ளே இருக்க ஏர் ஃபுல்லாகவே லீக் வெளியே வந்துடும். வந்தவுடனே மறுபடியும் பார்க்குறீங்க நீங்கள் ப்ரெஷர் ஜீரோக்கே வந்துருச்சு. ஜீரோ வரும்போது மட்டும்தான் இதை கழட்டணும், மற்ற டைமில் இதை கழட்டவும் முடியாது. இருந்தாலும் நீங்கள் உங்களோட யூஸுக்காக சைடில் உங்களுக்கு வால்வு கொடுத்துருக்காங்க, சேஃப்டியாக அந்த வால்வை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கழட்டுங்க. அது ரொம்ப சேஃப்டி முக்கியம். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்குறாங்க உங்களுக்கு. பார்க்குறீங்க சின்ன பபுள்களும் இல்லை, அத்தனை பபுள் இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் வேணால் க்ளீன் பண்ணிக்கலாம் காட்ட சொல்கிறேன். நல்லா தெரியுது, ஒரு சின்ன பபுள்களும் இல்லை, சூப்பராக இருக்குது, உண்மையாகவே சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த மிஷினை வாங்கிறதுக்கு வரீங்கன்னா நண்பா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன விஷயத்தை நான் இண்டிகேஷன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு காம்போ உடஞ்ச காம்போவும் அதுக்கு தேவையான டச்சும் நீங்கள் கையிலே எடுத்தாந்துருங்க. அது ரொம்ப முக்கியம். எடுத்தாந்திங்கன்னா ஏன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு திருப்தியாக வாங்கியும் போகலாம். இதுதான் என்னோடய கருத்து. அதேமாதிரி சேஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மேலே இருக்கும். ஸோ லாக்கிங் சிஸ்டம்லாம் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் சேஃப்டி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதேமாரி சேம்பர் வந்து ரொம்ப பெருசு, 5 செல்லை நாங்கள் வச்சு பார்த்தோம், கரெக்டாக இருந்துச்சு. அதேமாரி வால்வ் ரிலீஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, பெரிய சிஸ்டம்லாம் கிடையாது, ஒரு சின்ன லாக்கு தான். ஒரு வேளை லாக் பண்ணாங்களோ லாக்கு போட்டுக்கலாம். அதேமாரி உங்களுக்கு ஏர் ஒருவேளை நீங்கள் ஆன்லே விட்டுட்டு போயிட்டீங்க, மேனுவல் மிஷின் இது 100% இது மேனுவல் மிஷின், நீங்கள் பக்கத்துலேயே இந்த யூஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் விட்டுட்டு போயிட்டாலும் உங்களுக்கு 150 PSI தாண்டமுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்கில் இந்த லாக்கு தெரியுதுங்களா, ப்ளூ கலர், இது மட்டும்தான் பிடிக்கும். இதுக்காக நீங்கள் சர்வீஸுக்கு தூக்கின்னு வர வேண்டிய அவசியம் இருக்காது, அதை நீங்களே ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. எந்த அளவுக்கு ஈஸியாக முடியுமோ, எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக முடியுமோ இந்த மிஷினை செஞ்சுருக்காங்க. வேணுன்றவங்க தாராளமாக கீழே ஃபோன் நம்பர் இருக்குது, வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அடுத்த நல்ல வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ராம்.